நாடாளுமன்றத்தில் சற்றுமுன் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு ஊழல் மோசடிமிக்க குடும்ப ஆட்சியை விரட்டுவதனை தவிர மாற்று வழி இல்லை விஜய்தஹேரன் இலங்கையின் உயர் மட்டத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளது அமெரிக்கா குற்றச்சாட்டு தலைவலிக்கு தலையனை மாற்றியது போன்றது அமைச்சரவை மாற்றம் தயாசிரி ஜெயசேகர ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகாமைக்கு இதுவே காரணம் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு கோரி நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் எதிர்கட்சியின் பக்கத்தில் ஆசன உரிமையை கோரும் சுயேட்சை குழுக்கள் இனி விரிவான செய்திகள் ஊழல் மோசடி மிக்க குடும்ப ஆட்சியை விரட்டுவதனை தவிர மாற்று வழி இல்லை விஜித ஹேரத் ஊழல் மிக்க குடும்ப ஆட்சியை விரட்டியடிப்பதனை தவிர வேறு மாற்று வழிகள் எதுவும் கிடையாது என ஜேவிபியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் குடும்ப ஆட்சியை விரட்டியடிப்பதனை தவிர சீட்டுக்கட்டையின் சீட்டுக்களை அங்கும் இங்குமாக கலைப்பதனால் மக்களின் எரியும் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தீர்வு கிட்டப்போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அமைச்சரவை நியமனத்தின் மூலம் அரசாங்கம் தொடர்ந்தும் மக்களை முட்டாளாக்க எத்தனிக்கின்றது என்பதை தெளிவாகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி ஜனாதிபதியையும் பிரதமரையும் பதவி விலக கோரும் நிலையில் அவர்கள் மக்களின் வாழ்க்கையுடன் விளையாடி வருகின்றனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஊழல் மோசடி மிக்க இந்த அரசாங்கத்தை முழுமையாக விரட்டியடித்துவிட்டு மக்கள் நலனை முதன்மையாக கொண்ட அரசாங்கம் ஒன்றை ஆட்சிபீடமேற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகாவைக்கு இதுவே காரணம் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் ஊழல் மோசடிகளை மூடி மறைக்கும் நோக்கில் ராஜபக்சர்கள் ஆட்சியில் தொடர முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதரங்கே பண்டாரா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட புதிதாக அமைச்சரவையை நியமித்ததன் மூலம் பிரச்சினை மேலும் உக்கிரமடைந்துள்ளது அனைத்து ராஜபக்சர்களையும் பதவி விலகுமாறு கோரப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகாதிருப்பது தாம் செய்த ஊழல் மோசடிகளை மறைக்கவே புதிய அமைச்சரவையை நியமிப்பதன் மூலம் எந்தவொரு மக்கள் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியாது இந்த நாட்டின் சொத்துக்களை கொள்ளையிட்ட ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்தும் ஆட்சியில் நீடிப்பதனை மக்கள் விரும்பவில்லை புதிய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அநேகமான நபர்களுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அவ்வாறானவர்களுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பினை ஒப்படைப்பது நியாயமாகுமா மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க தவறியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு கோரி நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நாட்டின் பல பகுதிகளில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து தற்போது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது எரிபொருளை தடையின்றி வழங்குமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன் காரணமாக சிலாபம் தொடக்கும் கொழும்பு வீதி காக்கா பள்ளியில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது என்பதுடன் ஆர்ப்பாட்டம் காரணமாக மலையக ரயில் சேவை ரம்பு பிரதேசத்தில் தடைப்பட்டுள்ளது கண்டியில் இருந்து கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தனியார் பஸ்கள் இயங்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எரிபொருள் வெளியேற்றத்துக்கு எதிராக ஹிங்குராங்கொட பத்தேகம திகன காளி மாதம்பே கம்பளை கண்டி கேகாலை மற்றும் அவிசாவலை ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தலைவலிக்கு தலையணை மாற்றியது போன்றது அமைச்சரவை மாற்றம் தயாசிரி ஜெயசேகர தலைவழிக்கு தீர்வாக தலையணையை மாற்றியது போன்றதே இந்த அமைச்சரவை மாற்றம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபக்சர்களுக்கு சர்வதேச ரீதியில் எதிர்ப்பு காணப்படுவதாகவும் இதனால் உலக அளவில் நாட்டுக்கு உதவிகள் கிடைக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவை தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் எவ்வித முரண்பாடும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த தருணத்தில் பிரதமர் தனது பதவியிலிருந்து ஒதுங்கி இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க இடமளிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அமைச்சரவைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது போராட்டம் காரணமாக இவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்ப்பது இதனை அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் தனது கௌரவத்தை தக்கவைத்துக் கொண்டு பதவியை விட்டு விலகி புதிய அமைச்சரவை ஒன்றை நியமிக்க வேண்டும் அதற்கு சகல கட்சிகளினதும் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியின் பக்கத்தில் ஆசன உரிமை கோரும் குழு எதிர்கட்சியின் பக்கத்தில் ஆசனங்களை ஒதுக்குமாறு சுயாதீனமாக செயல்பட உள்ளதாக அறிவித்துள்ள நாற்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய நெருக்கடி நிலைக்குள்ளான குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தன தலைமையில் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் கட்சி தலைவர்கள் கூட்டம் இடம்பெற்றிருந்தது இதன்போதே குறித்த கோரிக்கை சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பக்கத்தில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இருபதாம் திருத்த சட்டத்தை நீக்கி திருத்த சட்டத்தை மீள வகையிலான திருத்தங்களை மேற்கொள்வது குறித்தும் நேற்றைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு சப்ரகமுக மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் புலனருவி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை சொல்லவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான ஓரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலையுடன் காணப்படும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இலங்கையின் உயரமட்டத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளது அமெரிக்கா குற்றச்சாட்டு இலங்கையின் உயர் மட்டத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களும் தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு எதிரான பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர் ராணுவ அதிகாரிகளை விடுதலை செய்தல் உயர் பதவிகளுக்கு பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட பல சம்பவங்களுக்கு இலங்கை மீது அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கைக்கு எதிராக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள மிக மோசமான அறிக்கை இதுவாகும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பது பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில் பாதாள உலக கும்பல் எனப்படும் எட்டு பேரை போலீசார் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொஸ்கட தாரக ஊருஜுவ போன்றவர்களின் பெயர்களும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படையினரை விடுவித்தது தவறு என்றும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் சற்று முன் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு முழுமையான அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றுக்கான ஆரம்பப்படியாக பத்தொன்பதாவது அரசியலமைப்பில் அவசியமான திருத்தம் மற்றும் நடைமுறை முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் சற்று முன் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிய குறுகிய காலத்துக்குள் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படும் நாட்டின் நிலைமைகள் தொடர்பாக அனைவருக்கும் புரிந்துணர்வு இருக்கிறது எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்படும் எந்தவொரு அரசாங்கமும் பொதுமக்களை வேண்டுமென்றே கஷ்டத்துக்கு உள்ளாக்குவதில்லை எனினும் இன்று பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இருப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார முகாமைத்துவம் உரிய முறையில் செயல்படாமை காரணமாக இன்றைய நிலை ஏற்பட்டுள்ளது பிரச்சினைகளுக்கு தீர்வை காண பேச்சுவார்த்தைகள் அவசியம் இதன் அடிப்படையிலேயே காலி முகத்தடலில் போராட்டம் நடத்துவோருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எரிபொருள் விநியோகத்தில் கிரமமான முறை மலையக பகுதிகளில் மழை பெய்யும் போது மின்சார பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் வரலாறு முழுவதும் எமது நாடு எதிர்நோக்கிய பொருளாதார சவால்கள் தற்போது கடினமான நிலைமைக்கு வந்துள்ளது மின்சார துண்டிப்பு எரிபொருள் தட்டுப்பாடு எரிவாயு தட்டுப்பாடு என்பன எமக்கு கண்ணுக்கு தெரியும் கஷ்டங்கள் மாத்திரமே இதனால் ஏற்பட்டுள்ள பல கஷ்டங்களையும் மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் என்பதை நான் அறிவேன் இந்த நெருக்கடியில் இருந்து மீள அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலம் இது என நான் நினைக்கின்றேன் அரசியல் ரீதியாக குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கும் சமயம் இதுவல்ல என நான் நம்புகின்றேன் எம் அனைவரையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் யார் உண்மையில் நாட்டை நேசிக்கின்றனர் என்பது தொடர்பில் மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர் அரசாங்கம் என்ற வகையில் எமது பொறுப்பில் இருந்து நாங்கள் விலக முடியாது அத்துடன் இந்த நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான திட்டங்களை ஒவ்வொன்றாக முன்வைக்க வேண்டியது அவசியமாகும் அரசியல் ரீதியாக எமக்கு இருக்கும் கொள்கை முரண்பாடுகளில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும் இதன் காரணமாகவே ஆளம் கட்சியுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முன்வருமாறு நாங்கள் எதிர்கட்சியினருக்கு நேர்மையாக நோக்கத்தில் அழைப்பு விடுத்திருந்தோம் அந்த அழைப்பில் தற்போதும் எந்த மாற்றமும் இல்லை நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமாயின் பொருளாதார முகாமைத்துவம் மிக முக்கியமான ஒன்றாகும் இதற்காக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளை நாங்கள் நியமித்துள்ளோம் அது மாத்திரமல்லாது சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்பட சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம் அவர்களிடம் இருந்து எமக்கு சாதகமான பதில்கள் கிடைத்து வருகின்றன அத்துடன் எமது நட்பு நாடுகள் பொருளாதார நெருக்கடியை முகாமைத்துவம் செய்ய எமக்கு உதவி வருகின்றன நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சு நாட்டுக்காக தற்போது தமது கடமைகளை சரியாக செய்து வருகின்றனர் நெருக்கடிக்கு குறுகிய கால தீர்வை காண்பதுடன் மீண்டும் இப்படியான நெருக்கடி ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வுக்கான அடித்தளத்தை இட வேண்டும் எதிர்ப்புக்கு அப்பால் சென்ற தலையீடு அவசியம் என்பதை இந்த காரணமாகவே இதற்கு முன்னர் நான் நினைவு கூறுகிறேன் நிமிடம் வேணும் நாங்கள் மின்துண்டிப்பை குறைப்போம் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாட்டை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி நேற்று நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்டார் எரிபொருள் கிடைக்கும் என்பதால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று சந்தேகம் கொள்ள வேண்டாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்காவிட்டாலும் நீண்ட காலத்திற்கு நாங்கள் மக்களை வரிசைகளில் நிற்க வைக்க இடமளிக்க மாட்டோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்